அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, வலிகளை குணப்படுத்தும் காய்கறிகள். வலிகளை, ஒவ்வொரு விதமான வலிகளை ஒவ்வொரு விதமான காய்கறியை கொண்டு குணப்படுத்த முடியும். அது மாதிரி செரிமான மண்டலத்தினால் வரக்கூடிய வலி வேதனைகளை வெள்ளை பூசணிக்காயை வச்சு எப்படிலாம் குணப்படுத்தலான்னு பார்த்தோம். சிறுநீரக பிரச்சனையினால் வரக்கூடிய வலி வேதனைகள் எப்படி இருக்கும், அதனுடைய அடையாளங்கள் என்ன, அது எப்படி குணப்படுத்துறதுன்னு பார்த்தோம். நேரடியாகவே நரம்புனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், அது எப்படி குணப்படுத்தணுங்கிறது பார்த்தோம். இதற்கு முந்தைய பகுதியில் வாயு மண்டலம் கெட்டு போய் அதனால் என்ன தொந்தரவுகள் வரும், அதை எப்படி குணப்படுத்துறதும் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி வந்து தசைகள் பாதிக்கப்படும் பொழுது என்னென்ன மாதிரி வலி வேதனைகள் வரும், அதை எப்படி குணப்படுத்துறதுங்கிறத பார்க்குறோம். ஸோ தசைகள் என்பது அடிப்படையாக ஒரு மனிதன் செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நான் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதுக்கு ஆதாரமே தசைகள் தான். தசைகள் இன்றி எந்த அசைவுகளும் ஏற்படாது. அப்போது இந்த தசைகளை இயக்கக்கூடிய தசை வாயுவை பற்றி போன பகுதியில் பார்த்தோம். இயங்கக்கூடிய இந்த தசைகளை பற்றி இப்போ பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த தசைகள் அதிகப்படியாக எங்கே இருக்குதுன்னா உடம்புள்ளாக இருக்குது. தசைகள் கெட்டு போகக்கூடிய நிலையில் எந்த இடம் இருக்குது அப்படின்னா வயிறு தான். ஏன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற எல்லா விதமான அந்த குடல் அமைப்புமே வந்து தசைகள் கூட தான் ஒத்தி இருக்குது. அதனுடைய மொத்த பலமுமே வந்து தசைகள் தான், தசை பலம் தான். அதை சொல்கிறாங்க இல்லையா, உனக்கு என்ன அவ்வளோ கெட்ஸான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த குடல் தான் வந்து பலம். அந்த குடல் பலம் இழந்துருச்சுன்னா மொத்த உடம்பும் பலம் இழந்ததாக தான் அர்த்தம். சரி, அந்த குடல் ஏன் பலம் அடை பலகீனம் அடையுது தான், அதான் நம்ம வாய் தான் இருக்குதே, சும்மாவாக இருக்குது. அந்த குடலுடைய பலத்தை ஒவ்வொரு நாளும் படிப்படியாக மங்க செய்கிற விஷயம் எது அப்படின்னா நம்மளுடைய உணவு முறை. அப்படி சாப்பிட்றோம், அதோடய பலம் சுத்தமாக போயிடும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஒரு பொருளை ரொம்ப நேரம் தாங்கி பிடிக்கணும் பாருங்கள், ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அதுக்கு வந்து தசை பலம் வேணும். அப்படி இல்லைன்னா அதால் அதை செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ உடம்புல எல்லா உறுப்புகளையும் அரவணைச்சு தாங்கி கொண்டு போகக்கூடியது தசைகள். அது அதோடைய வேலை செய்ய முடியலன்னா எப்படி அந்த உறுப்புகள் எப்படி அதை வந்து தன்னை தனியே காப்பாற்றிக்கும். எல்லாத்துக்குமே இஷ்யூஸ் தான். அப்போ இங்கே வந்து பாருங்கன்னா, குடல்லிருந்து தான் மறுபடியும் இந்த எல்லா வலி வேதனைகளும் ஆரம்பிக்கிற இடமாக தான் இருக்கும். குடலில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான குடல் பலகீனம் அடைகிறப்ப குடல் இறக்கம், குடல் இறங்குது இல்லையா, ஹெரனியான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது குடல் இறக்கங்கிறது ஒரு ஓரளவுக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பாங்க ஹெரனியான்னு. அதே மாதிரி குடலுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி பின்னாடி நம்ம முதுகு தண்டுலையும் வந்து தசைகள் வந்து பாதிப்பு வரும், ஸ்பைனல் ஹெரனியான்னு இருக்குது. எந்த அளவுக்கு நமக்கு முன்புறம் இருக்கக்கூடிய தசைகளுக்கு பாதிப்பு இருக்குதோ அதே மாதிரி பின்புறமும் பாதிப்பு இருக்குது. ரெண்டுமே இருக்குது, இதுவும் இருக்குதோ அதுவும் இருக்கும். அதிகப்படியான விஷயங்கள் வந்து ரெண்டும் சேர்ந்து தான் வரும். முன்னாடி இருக்கிற பிரச்சனையும் பின்னாடி இருக்கிற பிரச்சனையும் சேர்ந்து தான் வரும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து அது கம்மியாகவும் இது அதிகமாகவும் இருக்கும். மெஜாரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பின்புறம் இரு நம்முடைய முதுகுத்தண்டுடைய பாதிப்புகள் முன்புறமும் தெரியும், முன்புறம் இருக்கக்கூடிய பாதிப்பு முதுகுத்தண்டுலையும் தெரியணும். ஒரு சிலருக்கு மட்டும் விதைவிலக்காக அப்படி இருக்கலாம். அப்போ இது முதுகுத்தண்டுலையும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது ஹெரன்யா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தசைகள் பலமாக இருந்தால் ஏன் இந்த மாதிரி முதுகுத்தண்டெல்லாம் பாதிப்பு வருது? உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கல, அல்லது இருக்கிற ஊட்டச்சத்தை காலி பண்ணுற மாதிரி சாப்பிட்டதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த கட்ஸுன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, குடல், இந்த குடல் அமைப்பே பார்த்திங்கன்னா கட்டுப்பாடாக இருக்காதனால சாப்பிட்டு மோஷன் போகிறது, அல்லது மோஷன் போகாமலே இருக்கிறது,
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடலினுடைய பலகீனத்தை தான் காட்டுது. அடிக்கடி போனாலும் பலகீனம்தான், போகாமலே இருந்தாலும் பலகீனம்தான், ரெண்டுமே இருக்குது. இதுவும் கான்ஸ்டிபேஷன் தான், அதுவும் கான்ஸ்டிபேஷன் தான். ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே தடவை போயிட்டு திருப்பியும் போகாதபடி அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சி. நம்ம நினச்சிட்டு இருக்கிற மோஷன் போயிடுச்சுன்னா போயிட்டோம் அப்படின்னு கிடையாது, அது இனி போகாததெல்லாம் கொஞ்சம் இருக்குது. குடல் முற்றிலுமாக காலியாகுதான்னா காலியெல்லாம் அப்படி முற்றிலும் காலியாகிறதா இருந்தால் ஏன் இத்தனை நோய்கள் வருது? ஒருத்தர் அவர் வயிற்று இருக்கிற மலம் முற்றிலுமாக காலியாகிடுது, எந்த விதமான இதுவும் கிடையாது, மிச்சம் எதுவும் கிடையாது அப்படின்னா அப்போ வந்து நோய் வர்றதுக்கு குடல் சுத்தம், மன சுத்தம், உடம்பு சுத்தம் வாய்ப்பே இல்லை. அதில் ஏதாவது ஒரு பகுதி ஒரு 5% 10% தங்கும் பட்சத்தில் தான் வந்து நோய்களுக்கு உண்டான ஆரம்பமாக இருக்க முடியும். அப்போ குடலில் வந்து தாங்கக்கூடிய குடல், அந்த குடலை வந்து வேலை வாங்கிறது, அந்த குடல் வேலை வாங்கி அதை வந்து வெளியேற்றுறது அல்லது போகாமல் கட்டுப்பாடாக வச்சுக்கிறது எல்லாமே தசை பலத்தில் தான் இருக்குது. அப்போ இங்கிருந்து ஆரம்பிக்கிருப்பார். இது வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்கிறோம், அதே சமயத்தில் முதுகு சம்மந்தப்பட்ட விஷயம் அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதோடு நிற்குதா? இதோடு நிற்கிறது இல்லை. அப்புறம் இடுப்பிலிருந்து அடுத்து தொடை சம்மந்தப்பட்ட, அப்படியே உள்ளே பிடிச்சி இழுக்கும், அப்படியே தொடை அப்படியே பிடிச்சி இழுக்கும் பாருங்கள். ஒரு சிலருக்கு வயிறும் பிடிச்சி இழுக்கும், சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே முறுக்குவாங்க உடம்பை போட்டு. இந்த குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், ஏன்னா அது வளரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி விஷயங்களை கடந்து தான் அது குழந்தைங்க போகும். குழந்தைங்களுக்கு தான் இந்த வயிறு இன்னும் அவங்களுக்கு முழுமை பெறாத, செட் ஆகாமல் இருக்கும் வளர்ச்சியின் காரணமாக. அப்போ வில்வாதம், உடம்பை முறிக்கிறது, வில்லு மாதிரி வளைக்கிறது, இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த தசைகளில் ஏதோ ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் நம்ம அந்த காலத்துலேருந்தே உடம்பை வளைக்கக்கூடிய பழக்கம், இந்த யோகாசன ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, அதிப்படியாக யோகாசனன்னா என்ன அப்படின்னா முன்னாடி பின்னாடி சைடு எப்படி பார்த்தாலும் இந்த குடலை நல்லா கசக்கி புரியிற மாதிரி தான் ஆசனாஸ் இருக்கும். சாதாரணமாக இருக்காது, ஏன்னா ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வேர்ட் பெண்டிங், சைட்வேர்ட் பெண்டிங் எப்படி பண்ணாலுமே முதுகு தண்டை தான் வந்து இது வேலை வாங்கணும். அந்த முதுகு தண்டும் குடலும் ரெண்டும் சேர்ந்து மாறி 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 ஒரு ஒரு போர்ஷனில் வர்றப்போ தானாகவே குடல் வந்து சீரமைப்பு ஏற்பட்டுரும். பொதுவாகவே யோகாசனம் என்பது ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம். உடல் அழகுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதனால் பாடி ஸ்ட்ரக்சர் வருமா அப்படின்னா தெரியல. ஆனால் உடம்பில் வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறப்ப உலகத்திலே தலை சிறந்த ஒரு பயிற்சினா யோகாசன பயிற்சி தான். அது எங்கன்னா நோயினுடைய அடி ஆரம்பத்திலிருந்து அதை வந்து சரிப்படுத்தும். குடல்லிருந்து அடிவயிறு மேல்வயிறு இதெல்லாம் சரிப்படுத்தினா தானாகவே வந்து தசைகளுக்கு வேண்ட எல்லா விதமான ஃப்ளெக்சிபிலிட்டியும் நரம்புகளும் வந்துடுது, தசைகளும் வந்துடுது, எலும்பு ஜாயின்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. அதனால தான் உலகத்தில் இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பயிற்சியாக இருக்குது. இதை வந்து நாம் ஒன்றும் ப்ரொபகேட் பண்ண இல்லை, அது தானாகவே ஆகுது. ஏன்னா நல்லா ஆனாவே சும்மா இருப்பானா, அவங்க போய் இன்னொருத்தர் சொல்ல அவங்கவுங்க ப்ராக்டிஸ் பண்ணி நல்லதாக ஆயிட்டுருக்கு. ஸோ எது சத்தியமாக இருக்குதோ உண்மையாக இருக்குதோ அதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு விற்பனை தேவை, அது தானாகவே விளம்பரமாகி போய்கிட்டே தான் இருக்கும். இது போய் சேராதுன்னு எது தெரிஞ்சோ அதுக்கு தான் நிறைய விளம்பரம் தேவைப்படுது. இது போய் சேரும்னு தெரிஞ்ச விஷயத்துக்கு பெருசாக விளம்பரம் தேவையில்லை, அது மெதுவாக போய் சேர்ந்துடும், இது ரொம்ப வேகமாக போய் நின்றும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆக இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இந்த தசைகளை பலப்படுத்துவதற்கு எப்படி உணவு நல்லதோ அதே மாதிரி தசைகளை வேலை வாங்கி அதை சீராக வச்சுக்கிறதுக்கு ஆசன பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பண்ணுறது நம்மளுடைய வயதை நம்மளுடைய வயதுக்கு தேவையான பயிற்சி. இந்த வயதையும் கடந்து அதையும் தாண்டி உடம்பை நிறுத்தி வைக்கிறதுக்கும் ஒரு பயிற்சி, ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து சொல்ல முடியும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கால் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் மாதிரி உடம்புல தசைகள் வந்து ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், ஒரு நிலைப்பாடை கொடுக்கக்கூடியது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹோல்டிங் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ ஒரு பொருள் இப்படி பிடிங்க அப்படின்னா இப்படி கை இப்படி இப்படின்னு ஆடிட்டே இருக்குது. அப்போ ஹோல்டிங் இல்லை, அந்த பிடிப்பு வரலை அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தசைகள் பலம் இல்லை. இதே மாதிரி ஆடு வாதம் வந்து நம்ம கத்திரிக்காயில் பார்த்தோம், என்ன அப்படின்னா
அங்கே வந்து நரம்புகளில் ஏற்றப்பட்ட அந்த ஒரு நீர்க்கோளானது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி கை நடுங்குதுன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, உண்மையிலேயே தசைகள் பாதிக்கப்பட்டு கை நடுங்குது. ஆடுவாதம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தா தலை வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க வயசான அந்த மாதிரி தலையாடுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, சும்மா சும்மா கால் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, கை ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ தலை, கை, கால் இது மூணு எப்போ பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று ஆடலாம் அல்லது ரெண்டு ஆடலாம் இல்லை மூணுமே ஆடிட்டுருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தசைகளினுடைய பலகீனத்தினால் வரக்கூடிய ஆட்டம், ஆடுவாதம் அப்படிங்கிறது அருமையான முறையில் அரசாணைக்கை சரிப்படுத்தும். இதுக்கு மிஞ்சின ஒரு பொருள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து நீர்க்கோள்களால் பாதிக்கப்பட்டதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம், கத்திரிக்காய் வெள்ளை பூசணிக்காய் வெத்தலை. இதுக்கு வந்து அரசாணிக்காய், அரசாணிக்காயை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம், கோதுமையை ஊற வச்சு சாப்பிடலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம், ரெண்டையுமே எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது தான். அப்போ ஸ்பைனல் அளவில் இருந்ததாலும் சரி, வயிறு சம்மந்தப்பட்ட அந்த வயிற்றுலேருந்து கீழே கூடிய பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு தசைகள் பலகீனத்துக்கு ஒரு அருமையான ஒரு காய் வந்து அரசாணிக்காய். கால் பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தசை அழுகல் நோயின்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து நம்ம சாப்பிட்ட நஞ்சு. அதுக்கு தீர்வும் சொல்லியிருக்கோம், கத்திரிக்காய் வெள்ளை பூசணிக்காய் வெத்தலை தீர்வும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த தசைகள் மீண்டும் அதுக்கு உயிர் பெற்று அது வந்து என்னென்னா அந்த இப்போ மேலே ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ மெத்தையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கத்திரிக்காய் ஓகே, ஆனால் மீண்டும் சீரமைப்பதற்கு அரசாணிக்காய் தேவை. ஸோ அது வந்து எதிர்மறையை நீக்கிறதுக்கு இது வந்து மீண்டும் அதை வந்து பழையபடி சீரமைப்பதற்கு அரசாணிக்காய் வந்து தேவைப்படுது. பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், சக்கரை பூசணிக்காய் இப்படி பல பேர் இருக்குது அதுக்கு. இப்போ இந்த குடல் சம்மந்தப்பட்டது பார்த்தோம், கால் சம்மந்தப்பட்ட கை கால் நடுக்கம் இதெல்லாமே பார்த்தோம். பொதுவாகவே ஒரு அசதி இருக்கும், ஒரு மந்தம் இருக்கும், தூக்கமாக இருக்கும், மசில்ஸ் தசைகள் வந்து பாதிக்கப்படும் பொழுது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தசை வாய்வு பாதிக்கப்படும் பொழுது தசைகள் அதனுடைய ஒரு நிழலாக இதுவும் தொடர்ந்து வரும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த விதத்தில் இப்போ நம்ம என்ன சொல்லிகிட்ருக்குறோம், அது ஒரு மாதிரி மந்தமாகவும் தூக்க கலக்கமாகவும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்கும் மசில்ஸ் வீக் ஆகிறப்போ. சூரிய ஒளி வெப்பம் இருக்கிறப்போ தசைகள் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். சூரிய ஒளி இல்லை, சூழ்நிலை வந்து வெப்பமாக இல்லை, குளிர் அதிகமாக இருக்குன்னா எல்லா பக்கம் பிடிச்சி இழுக்கும். சி தசைகள் வந்து என்ன பண்ணுது, இறுக்கி பிடிக்குது. தசை பிடிப்புன்னு, தசை பிடிப்புன்னு சொல்லலை, பிடிச்சிக்குது, கிராம்பிங்ஸ். அப்போ அந்த பிடிமானங்கள் எப்படி வருது அப்படின்னா, அந்த சூடு இல்லாதப்போ, சூடு இருந்தால் தானே விரியும், சூடு இல்லாதப்ப என்னன்னா சுருங்குது. அப்போ உடம்புல சூடு இல்லாட்டியும் சுருங்கும், வெளியில் சூடு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சுருங்கும், இல்லை ரெண்டுமே இல்லாட்டியும் பெருசாக சுருங்கும். அப்போ தசை சுருக்கம், தசையை வந்து சுருங்குறது, தசை முறுக்குதல், அப்படியே போட்டு முறுக்குறது, ஏதோ ஒன்று அதை ஃப்ரீ பண்ணுறதுக்காக தனித்தானே தசையை முறுக்குறதுலேருந்து பண்ணுறது. தசைகள் வந்து புண்ணு மாதிரி வலிக்கும், அப்படியே உள்ளுக்குள்ளார பார்த்தா வெளியில் நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ளே ஏதோ புண்ணான மாதிரி ஒரு வலி, வெந்த புண்ணில் இன்னும் வேலை வாய்ச்சமாக இன்னும் வலி அதிகமாக இன்னும் புண்தன்மை அதிகமாக இருக்கிறோம், மின்னல் மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு தெரிக்கிறது தசைகள், தெளிவு தெரிக்கிற மாதிரி வலி, மின்சாரம் போல் மின்னல் போல் அப்படியே கொட்டையிற மாதிரி வலி. இதெல்லாமே வந்து நம்ம தசைகளை தான் பார்ப்போம். நரம்பு வலின்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஆளே முடிஞ்சிடும், அதனால் நம்மளால் தாங்கவே முடியாது, அது வேறு. தசைகள் வலி வந்து இப்படிலாம் இருக்குது, பல வெரைட்டி இருக்குது. அப்போது இது எல்லாம் பலவிதமான தசைகள் சார்ந்த பலகீனத்தினுடைய அடையாளங்கள், நோய் அறிகுறிகள். இதற்கு நமக்கு தேவையான உணவு என்ன அப்படின்னா இனிப்பு. இனிப்பு அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி சக்கரை பூசணிக்காய். மனிதன் செயற்கையாக செய்யக்கூடிய இனிப்பு அப்படிங்கிறது வேறு, இயற்கையிலே கிடைக்கிற இனிப்பு நம்ம சொல்லிகிட்ருக்கிறது. அப்போ சக்கரை பூசணிக்காய் சொல்லலாம், சப்போட்டா பழம் சொல்லலாம், எதெல்லாம் இனிப்பு இயற்கையாக எந்த விதமான கலப்படமும் இல்லாத வர்றது எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். இயற்கையினுடைய மிகப்பெரிய வரம் என்னென்னா நமக்கு கிடச்சிருக்கிற கோதுமை. இந்த கோதுமையை சாப்பிட்டா அந்த வியாதி இந்த வியாதி இந்த மாதிரி நிறைய பொருளை கலப்பிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அது மாதிரி ஒரு நல்ல பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தசைகள்
முக்கியமாக லிகமெண்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கிழிஞ்சு போயிடும். சில சமயம் வயசாகிறப்பையோ அல்லது விளையாட்டில் துறையில் இருக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வந்து லிகமெண்ட் டேர் ஆகிடும். அதுக்கெல்லாம் தீர்வு வந்து இந்த கோதுமை தான். கோதுமையை 6 ஸ்பூன் ஊற போட்டுணும் நைட்டு. காலையில் அந்த தண்ணியை வடிச்சுட்டு நல்லா மென்று சாப்பிடணும். 1 ஸ்பூன் கோதுமையை மென்று சாப்பிட்றதுக்கே 5 நிமிஷம் ஆகும், 6 ஸ்பூன் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும். இது சாப்பிட்டா மட்டும்தான் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். பல்லில் அப்படி இருக்கிறவங்களுக்கு அரசாணிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லுவோம். அரசாணிக்காயும் வெள்ளை பூசணிக்காயும் சேர்த்து அரைச்சி குடிக்கலாம். இந்த கோதுமையும் வந்து ஊற போட்டு அந்த தண்ணியை மொத்தமாக அரைச்சி அப்படியே கூல் மாதிரி குடிக்கலாம். இதெல்லாம் வந்து நிவாரணம், இந்த தசைகளில் வரக்கூடிய பாதிப்புக்கு உண்டான நிவாரணமாக நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே சொன்ன விதத்தில் தசை வாய்வுனால் என்னென்ன இஷ்யூஸ் வந்துன்னு பார்த்துருக்கோம். இப்போ நேரடியாகவே தசைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எது நம்ம உடம்புக்கு பலம் கொடுத்து நம்மளே குணப்படுத்தக்கூடிய பொருளான்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு எதிர்மறையான ஒரு விளம்பரம் உலகத்தில் போய்கிட்டு இருக்கனால யாராலையுமே எந்த ஒரு பெரிய நோயையுமே ஜெயிச்சு காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, அதை தான் சாப்பிட்றது இல்லை. எதை செஞ்சால் நல்லா ஆகணுமோ அதை செய்யாத காரணத்தினால அவங்களுக்கு நலம் பெறுவதற்கு 100%க்கு 100% வாய்ப்பு இல்லை. உணவினால தான் ஒரு சில பொருள் வந்து ஒரு சில திசுக்கு தேவை. மருந்து என்பது சீரமைக்கக்கூடிய பணியை தான் வந்து மருந்து பண்ணும். ஆரோக்கியத்தை வந்து ஒரு மருந்து வந்து கொடுக்காது. இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல கம்மியாக இருக்குது, அதை வேணால் சமப்படுத்தும் மருந்து. ஆனால் ஆரோக்கியம் என்பது உடம்பு தேர்றதுங்கிறது நம்ம சாப்பாட்டெலாம் கொண்டு வர முடியும். நம்ம உடம்புல ஒரு நரம்புக்கு ஒரு தசைக்கு தேவையான அந்த திசுக்கு உண்டான சத்தை உடம்பு வாய் வழியாக தான் கொடுக்கணும், அது உணவாக தான் கொடுக்கணும். அதுவும் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கோம், பச்சையாக தான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. இதை வேறு மாதிரி சாப்பிட்லாமா? கோதுமையை வந்து சப்பாத்தி சாப்பிட்லாமா, பூரி சாப்பிட்லாமா, அல்வா பண்ணி சாப்பிட்லாம்னாலும் அதெல்லாம் கேட்காது. நான் என்ன சொல்கிறேன், இது அதை அப்படியே எடுக்கணும். இதெல்லாம் எடுக்கிறப்ப தான் வந்து அது அலர்ஜியாக மாறுது. குளூட்டன் அலர்ஜின்னு வந்து அது ஒரு பெரிய விளம்பரம். அது இருக்குதா இல்லையான்னு அந்த அந்த விவாதத்துக்கு போக விரும்பலை. ஆனால் இந்த முறையில் எடுத்துட்டிங்கன்னா அது எந்த அலர்ஜியும் கிடையாது. ஒரு பொருளை அதை எந்த மாறுபாடும் செய்யாமல் அப்படியே சாப்பிட்றப்ப உடம்புல எந்த அலர்ஜியும் பண்ணுறது இல்லை. அதை வேக வச்சா வறுத்தா என்னதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா அது உடம்புக்கு அதோடைய தன்மைக்கு எதிர்மறையாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்காகவும் ஒரு சிலருக்காகாது. இது ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல அரசாணிக்காயை பற்றியும் கோதுமையை பற்றியும் ரொம்ப ஒரு தவறான ஒரு கருத்து வந்து இருக்குது. இது சாப்பிட்டா அது வந்து இது சாப்பிட்டா அப்படிலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது நிச்சயம் 100%க்கு 100% ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய பொருள் இந்த 2 பொருள். இது இல்லாமல் எந்த விதமான தசைகளும் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய மூட்டு ஜவ்வுகளும் ஆரோக்கியம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு நம்ம கொடுக்குற விலை பார்த்திங்கன்னா 500,000 பல கோடி. ஆனாலும் அது குணமாகுமான்னு கேரண்டியும் கொடுக்க முடியும். ஆனால் இதில் கேரண்டி கொடுக்க முடியும், இது சாப்பிட்டா கண்டிப்பாக குணமாகும். முக்கியமாக இந்த மூட்டு வழியெலாம் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனுக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க. இதை சாப்பிட்டுட்டு 1 வாரம் 10 நாளில் நல்லா ஆகி அந்த கேன்சல் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நடக்கவே முடியாததுக்கு அதுக்கே தகுதி இல்லாதவங்க படிக்கட்டில் ஏறுறாங்க, ஓடி போய் பஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம், நடக்கிறதுக்கே தகுதி இல்லை, இதெல்லாம் எப்படி நடந்தது? அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஆரோக்கியம் என்பது உணவில் தான் கிடைக்கும், அதன் மூலமாக தான் நம்ம பயணிக்க முடியும், அதன் மூலியம் தான் தீர்வு பெற முடியும். தசைகள் மொத்த உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாட்டுக்கு ஆதாரமானது. அது ஆரோக்கியம் பெறும்பொழுது மட்டும்தான் ஒரு முழுமை பெற முடியும். இல்லை அப்படின்னா ஆரோக்கியங்கிற டாப்பிக்கில் இந்த மசில் இல்லாத ஒரு டாக் வந்து சரியாக வராது. அதுக்கு இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கிற மஞ்சள் பூசணிக்காய் கோதுமை இதெல்லாம் வந்து அற்புதமான தீர்வு. இப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உடனே இதை செய்யுங்க. அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது தான் இதனுடைய மகத்துவமும் உயரும். ஒவ்வொரு மனிதனும் முழுமையான ஆரோக்கியம் பெற்று சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னால் அதோட என்ன மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குது? அப்போ மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சியான விஷயத்தை அவங்கள செய்ய வச்சு அவங்க வாயிலிருந்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறப்போ இந்த உலகம் வந்து மகிழ்ச்சியை நோக்கி, ஆரோக்கியத்தை நோக்கி, நல்லதை நோக்கி பயணத்து பண்ணுறதுக்கு நாம் ஒரு காரணமாக இருக்கணும்.
அப்போது நம்ம இது இந்த இந்த தலைப்புலையே நான் இந்த இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் தீர்வுன்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளால் கொடுக்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியல. அதனால தான் இவ்வளோ ஆதாரமாக திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த அரசாணைக்காய்க்கும் கோதுமைக்கும் நிகரான ஒரு பொருள் நான் தேடி என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மருந்து வாங்கி கொடுத்தும் கேட்கல. அதனால் இதுக்கு உண்டான தீர்வு ஒரு கிலோ கோதுமை 40 ரூபா 30 ரூபா அது பண்ணுற வேலையை எந்த மருந்தாலையும் எந்த மருத்துவராலையும் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய வேலை பண்ணுது, யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. அது அதுக்கு நிகர் அதுக்கு நிகர் தான், அது யாராலுமே அதுக்கு வேறு மாற்று கொடுக்க முடியாது. அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், நிச்சயம் இது உங்களுக்கு குணம் ஏற்படுத்தும், எந்த விதத்தில் ஏமாற்றம் இருக்காது, இது நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரி, இதே மாதிரி மண்டலங்கள் ஒவ்வொரு மண்டலங்கள் ஒவ்வொரு தீர்வு கொடுக்குற மாதிரி தோல் மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, தோல் மண்டலம் பாதிக்கப்பட்டு அதனால் வலி வேதனைகள் வருமா, வரும். அப்போ எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து தோல் மண்டலத்துக்குண்டான பாதிப்பு வரும், அதற்கு எப்படி தீர்வு அப்படிங்கிறத நம்ம தெள்ள தெளிவாக அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.